Hello friends, welcome to Magil Foods. நம்மளோட சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மனிதர்களுக்கு இயற்கை வழங்கிய அற்புத கொடை பழங்கள், உணவு கிடைக்காத இல்லைனா உணவு உண்ண முடியாத காலங்கள்லையும் பழங்களை உணவாக சாப்பிட்றதுனால மிகுந்த நன்மைகள் கொடுக்கும். பழங்களில் அனைவராலும் விரும்பி உண்ணக்கூடியது திராட்சை பழம். இந்த திராட்சை பழங்களை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இன்றைக்கான பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திராட்சை பழங்கள் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே போன்ற சத்துக்கள் அதிகமாக கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், ரைபோப்ளாவின், மெக்னீஷியம் போன்ற சத்துக்களும் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாமே உடலோட எலும்புகள், பற்கள் போன்றவற்றோட உறுதித்தன்மைக்கும், இரத்த காயம் ஏற்படும் போது ரத்தம் வேகமாக உறையவும் உதவி செய்யும். சிலருக்கு தினமும் காலை கடன்களை கழிக்கிறதுல மிகுந்த சிரமம் உண்டாகும். திராட்சை பழங்களில் அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சியையும் இந்த திராட்சை பழங்கள் போக்கும். மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க தினமும் சிறிது திராட்சை பழங்களை சாப்பிட்டு வர்றது சிறந்த பலனை கொடுக்கும். திராட்சை பழங்களை அதிக அளவில் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு உடலில் அதிகம் சேராமல் உடல் நலத்தை பாதுகாக்கும். திராட்சை பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து உடலில் ஓடும் இரத்தத்தின் இரத்த அழுத்தத்தை சீரான அளவில் வைக்க உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் சதவீதத்தையும் நமக்கு குறைக்குது. முதுமை காலம் வர கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்களோட கரி விழிகளோட செல் வளர்ச்சி தன்மையை திராட்சை பழம் அதிகரிக்கும் சக்தி கொண்டிருக்கிறதுனால கண் பார்வை தெளிவாகும். மேலும் கண்புரை, கண்ணழுத்த நோய்களையும் போக்கும். குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் சுலபமாக தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டுருவாங்க. திராட்சை பழங்களில் வைரஸ், பாக்டீரியா மற்றும் இதர நுண்கிருமிகளை அழிக்கும் திறன் அதிக அளவில் இருக்குது. இந்த திராட்சை பழங்களை சிலவற்றை தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்மளோட உடலில் இருக்கும் கழிவுகளை சிறுநீரில் வெளியேற்றும் செயல்களை சிறுநீரகங்கள் செஞ்சிட்ருக்கு. ஒருத்தரோட சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தினமும் சில திராட்சை பழங்களை சாப்பிட்டு வர்றவங்களுக்கு சிறுநீரகங்களோட ஆரோக்கியம் மேம்படும். மேலும் சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படாமலையும் காக்கும். தலைவலி அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் ஒற்றை தலைவலி ஏற்படும் போது தலையில் ஏற்படக்கூடிய வலி தாங்க முடியாத அளவில் இருக்கும். இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனை ஏற்படும் சமயத்தில் சில திராட்சை பழங்களை நல்லா மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஒற்றை தலைவலி குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.